स्टूडेंट्स नमस्ते ये हमारा राष्ट्रीय झंडा है। राष्ट्रीय झंडा अपनी आत्म परिचय आपके बताता है। ये पाठ आपका छात्र पाठ है। ये हमारा राष्ट्रीय झंडा है। इस झंडा में तीन रंग है। तीन रंग मीन्स पहला रंग ऑरेंज है, दूसरा रंग व्हाइट है, तीसरा रंग ग्रीन है। इसलिए सफेद हरा ये तीन रंग का नाम है हिंदी में। तमिल ऑरेंज हिंदी ऑरेंज நிறம் என்று சொல்வார்கள். இந்த மத்திய பகுதியில் இருக்கும் நிறத்தை வெள்ளை நிறம் என்று சொல்வார்கள். கடைசியில் இருக்கும் நிறம் கிரீன் பச்சை நிறம். இந்த மூன்று நிறங்களும் மூன்று விதமான அர்த்தத்திற்காக குறிப்பதற்காக அர்த்தத்தை குறிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. முதல் நிறமான கேசரிய ரங்கு சுதந்திர ஆந்தோளன்மே பாகலேனே அப்பனா பிராண் பலிதான் देने वाला लोगों को याद करने के लिए ये रंग है। அதாவது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு உயிரிழந்த தியாகிகளின் நினைவாக ஆரஞ்சு நிறம் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய ரங்க் நடுவில் இருக்கிற வெள்ளை நிறமானது பியூரிட்டி சுத்த பியூரிட்டி சாந்தி அமைதியை குறிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது நிறமான தீசரா ரங்க் கிரீன் देश का उन्नति देश का विकास देश का समृद्धि देश से मध्य पार्ट में एक कोल चक्र है। नडुपगुदियिल ஒரு வட்ட வடிவமான ஒரு சக்கரம் சக்கர का அர்த்த உன்னதி விகாஸ் அது உன்னதி விகாஸ் दोनों का अर्थ डेवलपमेंट இந்த ரெண்டுனோட வளர்ச்சிக்காக மையப்படுத்தி இந்த வீல வச்சிருக்காங்க. இஸ்மே 24 சடே ஹை 24 மீன்ஸ் 24 24 கம்பிகள் கோடுகள் இந்த 24 கம்பிகளும் கோடுகளும் 24 மணி நேரத்தை குறிப்பதற்காக இந்த தேசிய கொடியானது எப்பொழுதெல்லாம் ஏற்ற வேண்டும் எப்பொழுதெல்லாம் இறக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பாட்டில் சொல்லியிருக்கேன். ராஷ்டிர தவஜ்க்கு பிரயோகி குச்ச நியம் ஹை தேசிய கொடியை உபயோகிப்பதற்கு சில நியமங்கள் இருக்கு. சூரியோதய சே சூர்யாஸ்த ஹை சூரியோதயத்திற்கு முன்பாகவும் சூரிய உதயத்திற்கு சூரிய அஸ்தமானத்திற்கு முன்பாகவும் அதை உபயோகப்படுத்த வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பாக சூரிய உதயமானதற்கு பின்பு அதை கொடியை ஏற்ற வேண்டும். பிறகு சூரியன் மறைவதற்கு முன்பாக அந்த கொடியை இறக்கிவிட வேண்டும். வியக்திகத் ரூப் மே யா சஜாவட் கி வஸ்து கே ரூப் சே இஸ்கா உபயோக் நெகி கியா ஜா சக்தா நாம் எதுவும் அலங்காரப் பொருளாகவும் மேலே போர்த்தி கொள்வதற்காகவோ தரையில் போடுவதற்காகவோ இந்த கொடியை ஒரு பொழுதும் நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அதற்குரிய மரியாதையோடு தான் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். கை பரிவர்த்தனோ கே பாகி இசே ஆஜிதா பல பரிமாணங்களுக்கு பிறகு இந்த கொடியானது இன்றைய வடிவம் பெற்றுள்ளது. ஜண்டேகா உபரி பாக் கேசரிய ரங்குகை அவர் பலிதான்கா பிரதிகை தியாக அவர் பலிதான்கா பிரதிகை மதியம் பாக்கா சஃபேத் கா சஃபேத் ரங் சாந்தி அவர் சுத்ததா கே தியோதர் हमारे हरा रंग विश्वास और समृद्धि का द्योतक है। ये केवल
रंगों का प्रदेश मात्र नहीं बल्कि ये भारतीयों का दर्शन एवं भावनाओं का प्रतिबिंबित भी है। राष्ट्रध्वज का प्रयोग के भी कुछ नियम है। सूर्योदय से सूर्यास्त तक ही इसे उपयोग जा सकते हैं। व्यक्तिगत रूप में या सजावट की वस्तु के रूप में उसका उपयोग नहीं किया जा सकता। जब प्लास्टिक द्वारा इसे चपाते हैं तब इसका मन दुखी होता है। प्लास्टिक नवडेस इन कोड़ियों तैयार पड़ा कोड़ान मिवी प्लास्टिक वो सून वाता क्लास्टिक देस्य को उपयोग व्यक्ति प्लास्टिक को नुकसान पहुंचता है, वातावरण को नुकसान पहुंचता है, नुकसान ना केड़ल पड़े वातावरण ना एनवायरनमेंट में केड़ल। आखिर झंडे का विश्वास है कि इस विश्व का विश्व भर में सर्वोच्च शिखर पर हमारा राष्ट्र सम्मान पड़ाता रहेगा। देसी कोड़ियान தேசிய பண்டிகை என்று மட்டும் நாம் உபயோகம் ஏற்றி இதற்கு நாம் மரியாதை செய்யும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, குடியரசு தின விழா ஒன்று ஜனாதிபதியும் சுதந்திர தின விழா ஒன்று பிரதம மந்திரியும் இந்த கொடியை ஏற்றி இந்த கொடிக்கு சிறப்பு செய்வார். கொடியை வந்து தலையில்லாத கம்பத்தில் ஏற்றக்கூடாது. கொடியை சரியாக சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக இறக்கி அதற்கு மரியாதையாக மடித்து வைத்து விட வேண்டும். இந்த கொடியை உபயோகப்படுத்துவதற்கு சில நியமனங்கள் எல்லாம் இருக்கிறது. தேசிய விழாவில் மட்டுமே இந்த கொடியை நாம் பயன்படுத்த வேண்டும். அமாரே பாரத் கா ராஷ்ட்ரிய துவஜ் इसमें त्रिरंग है, तिरंगा और इसमें सफेद हरा आदि रंग में इस झंडा बना हुई है। हम इसे स्वतंत्र दिवस और गणतंत्र दिवस में इसे उपयोग पहराते हैं और सलामी लेते हैं। एक हमारा राष्ट्रीय झंडा है, इसको आदर करना हर एक भारतीय लोगों का कर्तव्य है। इसका आदर करना बहुत बहुत मुख्य है। इसमें नीचे जमीन पर डालना और सजावट के उपयोग करना आदि गलत है। इसका उपयोग राज्यपाल, प्रधानमंत्री, राष्ट्रपति आदि मुख्य लोगों का इसे मुख्य राज्य दिवस में इसको आदर करते हैं। हम भी इसको आदर हर एक स्कूल में सप्ताह के पहला पहले दिन में इसे पकड़ाते हैं। यही इस चंडा का कहानी है। इस पाठ द्वारा
हमें राष्ट्रीय झंडा के बारे में कई विषय जान सकते हैं। इसके कारण हर विद्यार्थी राष्ट्रीय झंडा के बारे में जानने के लिए ये पाठ आपको किताब में रखते हैं, पाठ में रखते हैं। इसलिए हर विद्यार्थी हमारा राष्ट्रीय झंडा को झंडा के बारे में जान सकते हैं और हमेशा इसका आदर करना हमारा कर्तव्य है। धन्यवाद। மறுபடியும் நாளைக்கு வந்தா தான் நான் பேர் எழுதி